மதுரை மாவட்டம் ஹாஜிமார் தெருவில் உள்ள முகமது தாஜுதீன் அஜ்மல் என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் மீண்டும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். கடந்த 2022 பிரதமர் மோடி பீகாருக்கு சென்றபோது அங்கு சந்தேகத்திற்குரிய சிலரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தாஜுதீன் அஜ்மலிடம் விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் அவரின் செல்போனை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தாஜுதீன், தான் பீகாருக்கு செல்லாத நிலையில் பீகார் வழக்கு தொடர்பாக தன்னிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாகவும், மேலும் இதுபோன்று இஸ்லாமிய இளைஞர்களை என்ஐஏ அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் அச்சுறுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். பீகாரில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு சஸ்பெக்டட், இந்த நேம் ஆஃப் சஸ்பெக்டட்னு சொல்லி முஸ்லீம் இளைஞர்களுடைய வீடை வந்து நீங்கள் ரைடு பண்ணுவீங்களா? இதுவே அராஜகம், அநீதி, அக்கிரமம்னு நான் பதிவு பண்ணுறேங்க. என்கொயரின்னு சொன்னால் லோக்கல் ஸ்டேஷன் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயத்தில் சஸ்பெக்ட்ன்னு சொன்னால் கூப்பிட்டு என்கொயரி பண்ணலாம். இப்படி வந்து ஒரு 40 போலீஸை வந்து அனுப்பிச்சு வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி அந்த ஏரியாவையே கூகுன்னு ஆக்கி இதைத்தானே என்னையை வந்து பண்ணிட்டு வர்றாங்க. திருமணம் செய்யாதது ஏன் என்று கல்லூரி மாணவிகள் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி நகைச்சுவையாக பதிலளித்த காணொலி வைரலாகி வருகிறது. சமீபத்தில் ராகுல்காந்தி ஜெய்ப்பூர் மகாராணி கல்லூரிக்கு சென்றிருந்தார். அப்போது கல்லூரி மாணவிகள் அவருக்கு பிடித்த உணவு முதல் பிடித்த இடம் வரை பல்வேறு கேள்விகளை கேட்டனர். குறிப்பாக திருமணம் செய்து கொள்ளாதது ஏன் என்று மாணவிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ராகுல்காந்தி, தனது வேலையில் மிகவும் பிஸியாகிவிட்டதாகவும், காங்கிரஸ் கட்சியிலும் மாட்டிக்கொண்டதால் திருமணத்தை பற்றி சிந்திக்க கூட முடியவில்லை என்று நகைச்சுவையாக பதிலளித்தார். புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் சம்பளத்தை மறைத்ததாக கூறி 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த வருமான வரித்துறை உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தொடுத்த வழக்கை 30 அக்டோபருக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015 நடிகர் விஜய் வீட்டில் நடைபெற்ற ஐடி சோதனையில் புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்று கணக்கிடப்பட்டது. அதனை அடுத்து வருமானத்தை மறைத்ததற்காக 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜய் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணையை 30 அக்டோபருக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 3D முறையில் அச்சிடப்பட்ட கட்டிடம் முதன்முறையாக திறக்கப்பட்டுள்ளது. பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் நிலையில் 3D முறையில் அச்சிடப்பட்ட கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன. அந்த வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக பெங்களூருவில் 3D முறையில் அச்சிடப்பட்ட தபால் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் திருவனந்தபுரம் PTP நகரில் 1 அறை கொண்ட 3D அச்சிடப்பட்ட கட்டிடம் திறக்கப்பட்டுள்ளது. 28 நாட்களில் நேர்த்தியாகவும் மிகவும் துல்லியமாகவும் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வந்தே பாரத் ரயிலில் ஏற முயன்று கீழே விழுந்த நபரை காவலர் ஒருவர் பத்திரமாக காப்பாற்றினார். ஹவுராவில் இருந்து பூரி வரை சென்ற வந்தே பாரத் ரயில் ஹவுரா ரயில் நிலையத்தில் நின்றிருந்தது. அப்போது ரயில் புறப்பட்ட போது பயணி ஒருவர் ரயிலில் ஏற முயன்று திடீரென தடுக்கி கீழே விழுந்தார். இதனை கண்ட காவலர் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு பயணியை பத்திரமாக காப்பாற்றினார். இந்த வீடியோ தற்போது வெளியாகி காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 17 பேர் நீதிமன்றம் மூலம் விடுதலையான நிலையில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். கடந்த செப்டம்பர் 15 ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 8 மீனவர்களும் புதுக்கோட்டை மீனவர்கள் 9 பேரும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு மீனவர்கள் 15 பேரை யாழ்ப்பாணம் சிறையிலும் 2 சிறார்களை அச்சுவேலி சிறுவர் இல்லத்திலும் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 27 17 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது மீண்டும் எல்லை தாண்டி மீன்பிடித்தால் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று எச்சரித்து விடுதலை செய்து உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து 17 மீனவர்களும் இந்திய தூதரக அதிகாரிகளோடு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனா்.
ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு இந்திய ராணுவம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சீனாவின் ஹாங்சோவ் நகரில் நடைபெற்ற 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இதுவரை இல்லாத அளவில் இந்திய வீரர் வீராங்கனைகள் 107 பதக்கங்களை வென்று சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள மனக்ஷா மைதானத்தில் இந்திய ராணுவம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே கலந்து கொண்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே நடந்த மீன்பிடி திருவிழாவில் திமுக பிரமுகர் அடாவடி வசூலில் ஈடுபட்டதால் மீன்பிடிக்க வந்தவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். மந்தனம் பட்டியலில் உள்ள அரசுக்கு சொந்தமான அப்பூச்சி குளத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதற்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குவிந்த நிலையில் அங்கு வந்த திமுக வடக்கு ஒன்றிய மாநகரணி செயலாளர் காமராஜ் குளத்தை ஏலத்தில் எடுத்துள்ளதாக கூறி 500 ரூபாய் பணம் வசூலித்துள்ளார். பணம் கொடுக்காவிடில் மீன்பிடிக்க கூடாது என்று மிரட்டும் தொனியில் பேசி ஊத்தாவுக்கு 200 ரூபாய் வசூல் செய்த பின்னரே மீன்பிடிக்க அனுமதித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். குட்டையை முடிஞ்ச ஒரு பாடம் 1000 கூடு 2000 கூடுன்னு சொல்லி மக்களை அலைய வைக்கிறாங்க. இதோ இது இந்த குளத்துக்கு வந்து 2வது டிப்பா நாங்கள் வர்றோம். மக்களை எல்லா பேர்த்தையும் என்ன பண்ணுறாங்க, வர சொல்லிவிட்டு கட்டலைனாக்கு நீங்கள் போங்கன்றாங்க. அப்போ நாங்கள் பெட்ரோல் போட்டு வந்து வேலையை விட்டுட்டு வந்து ஒரு பொழுதுபோக்காக வந்தாக்க எங்களுக்கு எவ்வளோ தான் ஆகுது, நஷ்டம் ஆகுது. இதை கண்டுக்கே விட்டுக்கிறாங்க, ஈஸியாக நினச்சிட்டு போகிறாங்க. நவராத்திரி விழா விரைவில் துவங்க உள்ள நிலையில் குஜராத்தில் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய கர்பா நடனங்கள் களைகட்டி வருகின்றன. அகமதாபாத் நகரில் போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வண்ண வண்ண உடை அணிந்த ஆண்களும் பெண்களும் போதை மற்றும் புகையிலை பொருட்களுக்கு எதிரான வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தியபடி கர்பா நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். குஜராத்தில் நவராத்திரியை முன்னிட்டு துர்காதேவி சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வட மாநிலங்களில் நவராத்திரி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் வரும் 15ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நவராத்திரி திருவிழா நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு சூரத் பகுதியில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக துர்காதேவி, காளி அவதாரங்கள் உள்ளிட்ட சிலைகள் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்படுகின்றன. சென்னை மேடவாக்கத்தில் சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மடிப்பாக்கம், ராமநகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட நாட்களாகவே சாலைகள் மிக மோசமான நிலையில் இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் அந்த பகுதிகளில் உள்ள பள்ளங்களில் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் முதியோர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண் மாவட்ட ஆட்சியர் கண்ணீர் விட்டு அழுத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல் கூடலூர் பகுதியில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு முதியோர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களிடம் உரையாடினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நடனமாடிய முதியோர்களை கண்டு மாவட்ட ஆட்சியர் அருணா கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னையில் பட்டப்பகலில் வீட்டிற்குள் நுழைந்து மூதாட்டியிடம் கத்திகை காட்டி மிரட்டி கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தியாகராய நகர் பர்கிட் சாலையில் மூதாட்டி ரேகாபாய் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ரேகாபாய் வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டிற்குள் நுழைந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவரிடம் கத்திகை காட்டி மிரட்டி தங்க நகைகளை கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். அப்போது ரேகாபாய் சத்தமிட்டதால் ஆத்திரமடைந்த மர்ம நபர் ஒருவர் தான் வைத்திருந்த கத்தியால் அவரின் கைகளை வெட்டிவிட்டு தப்பியுள்ளார். மூதாட்டியின் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ரவிக்குமார் என்பவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் தப்பியோடிய 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கேரளாவில் பரவி வரும் புரோசெல்லோசிஸ் காய்ச்சலால் 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லையில் எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் புரோசெல்லோசிஸ் எனப்படும் புதிய பாக்டீரியா காய்ச்சல் அதிவேகமாக பரவி வருகிறது. இதில் வெம்பாயம் பகுதியைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகன் ஆகியோர் புரோசெல்லோசிஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கேரள மக்கள் அதிகளவு வந்து செல்லும் தமிழக கேரள எல்லையான கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை, கோழிவிளை உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி நாளை உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு செல்ல உள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிதுரகர் என்ற இடத்தில் 4,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி நாளை அடிக்கல் நாட்டவுள்ளார். இது தவிர பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்க உள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள குஞ்சி கிராமத்திற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள கிராம மக்களுடன் கலந்துரையாட உள்ளார். ஜகேஸ்வரர் தாமில் வழிபாடு நடத்தவுள்ளார். பிரதமரின் வருகையொட்டி ஏராளமான இராணுவத்தினர், துணை இராணுவ படையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். மதுரையில் விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள லியோ படத்திற்கு போலி டிக்கெட்டுகள் விற்பனையாவதால் ரசிகர்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று திரையரங்க நிர்வாகத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் லியோ திரைப்படம் வரும் 19ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இந்த நிலையில் 18ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு லியோ படத்தின் சிறப்பு காட்சிகள் வெளியிடுவதாக கூறி மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள சினி பிரியா திரையரங்கம் பெயரில் போலியான டிக்கெட்டுகள் சமூக வலைதளங்கள் மூலமாக விற்பனை செய்யப்படுவதாக தகவல் பரவியது. இதற்கு பதிலளித்த திரையரங்க நிர்வாகம் அனைத்தும் வதந்தி என்றும் ரசிகர்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறது. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிகர் அமிதாப் பச்சனின் பிறந்த நாளை முன்னிட்டு மும்பையில் உள்ள அவரது இல்லம் முன் ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். 81வது பிறந்த நாளை கொண்டாடும் அமிதாப் பச்சனுக்கு ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்துக்களை குவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மும்பையில் உள்ள அவரது இல்லமான ஜல்சா முன் திரண்ட ரசிகர்கள் அமிதாப் பச்சனின் திரைப்படங்களை வைத்து ஏராளமான பேனர்களை தொங்கவிட்டுள்ளனர். மேலும் அமிதாப் உருவம் பொறிக்கப்பட்ட உடைகளை அணிந்தபடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சீனாவிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்த புகாரில் டெல்லியில் உள்ள நியூஸ் கிளிக் நிறுவனத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சீனாவுக்கு ஆதரவாகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்ய அமெரிக்க கோடீஸ்வரர் நெவில் ராய் சிங்கம் என்பவரிடமிருந்து பணம் பெற்றதாக நியூஸ் கிளிக் இணைய ஊடகத்தின் மீது புகார் எழுந்தது. இதையடுத்து உஃபா சட்டத்தின் கீழ் நியூஸ் கிளிக் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் நிர்வாகி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐயும் கையில் எடுத்து விசாரித்து வருகிறது. வெளிநாட்டு பங்களிப்பை ஒழுங்குமுறை சட்டத்தை மீறியதாக நியூஸ் கிளிக் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ அந்த அலுவலகத்தில் சோதனை நடத்தியுள்ளது.
சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்து 42,976 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன்படி தங்கம் கிராமுக்கு 8 ரூபாய் குறைந்து 5,372 ரூபாய்க்கும் சவரன் 42,976 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 75 ரூபாய்க்கும் கிலோவுக்கு 500 ரூபாய் குறைந்து 75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.